ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் கவுசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது டேரி ஃப்ரீ டீ. இன்றைக்கி இந்த டீ வந்து நம்ம வேர்க்கடலை இருக்குல்ல, அதில் தான் போட்டிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேர்க்கடலை டீ போடுறதுக்காக நான் 20 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலையில் கொஞ்சம் காப்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் இந்த டீ போட வேண்டாம், வீக்லி ஒன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு குடிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கோங்க, ஒரு 20-25 கிராமுக்கு உள்ளாடி எடுத்துக்கோங்க. அப்போது காப்ஸ் பெருசாக வராது. வேணும்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை வேர்க்கடலை தான், வறுத்தது இதுக்கு எடுக்கக்கூடாது. பச்சை வேர்க்கடலை வாங்கி நைட்டு ஃபுல்லாக நான் தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு மார்னிங் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிதமான சூடில் ஹாட் வாட்டர் போட்டு அதுலேயும் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இதில் ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் போகிறதுக்காக இப்போ ஒரு 4 இல்லைன்னா 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. ஏலக்காய் போடுறதும் அதுக்காக தான், அந்த ஸ்மெல் போகிறதுக்காக. இப்போ 1 டம்ளர் வெந்நீர் எடுத்திருக்கேன் நான். வெந்நீரில் தான் இந்த பால் வந்து நான் ரெடி பண்ணுறேன். அதுக்காக வெந்நீர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து நம்ம வடிகட்டுறோம்ல, அந்த வடிகட்டுற சக்கை இருக்குல்ல, அதை போட்டு திருப்பியும் ஒரு முறை நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுருக்க பால் இருக்குல்ல, அதை டீ போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பால் ரெடி பண்ணுறப்பவே. ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான இஞ்சி மட்டும் போட்டிருக்கேன். இது கூட வேணும்னா நீங்கள் பட்டை போடலாம், லவங்கம் போடலாம், மிளகு இருக்குது அப்படின்னா ஒரு 2 மிளகு கூட தட்டி போடலாம். அது இன்னுமே அந்த ஸ்மெல்ல கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த டேஸ்ட் அதிகப்படுத்தி விடும். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் இதில் கொஞ்சம் ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். அந்த வேர்க்கடலையோட அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ரா வேர்க்கடலை நம்ம சாப்பிட்றப்போ ஒரு ஸ்மெல் வரும். அந்த கடலை எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அந்த ஸ்மெல் தான் வருது. நான் இதில் இனிப்புக்காக எதுவுமே சேர்க்கல. நம்மளோட டீ ரெடி ஆகிடுச்சு. நம்ம நார்மலாக டீ காஃபி போடுற மாதிரி தான், வேணும்னா காஃபி தூள் கூட போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். டீ நான் சொன்ன மாதிரி தான் நல்லா இருந்துச்சு, நல்லா க்ரீமியாக அந்த ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த ஸ்மெல் இருக்குது. ஸோ அதுக்காக மிளகு, ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய போட்டு செஞ்சிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா சந்திக்கலாம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.